Welcome to my channel KCOPs Tamil. எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இப்போ நான் வந்து எலக்ட்ரானிக் சிட்டில வந்து பாப்ஜி நகருக்கு டிராவல் பண்ண போறேன். சோ அத ஒரு vlog-ஆ போட்டுடலாம்னு பிளான் பண்ணேன். இப்போ நான் ஏன்டா இங்க இருக்கேன்னா நான் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போறேன். நான் நீங்க என்னோட பழைய வீடியோ பார்த்திருந்தா அந்த வீடியோல இருந்த வீடு வேற. சோ இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்றோம். சோ கொஞ்சம் வேலை பூஜை அது இதுன்னு ஃபுல்லி ஆக்கியூபைட் ஆகிட்டேன். அதனால தான் வீடியோஸ் சேர்த்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ வாங்க ஒரு வாட்டி வீடு காட்டிடுறேன். இன்னும் ஒரு சில ஒர்க் போயின்னு இருக்குது. நான் வந்து கொஞ்சம் இன்னும் வேலை செஞ்சேன். அதனால தான் வீடியோஸ் எதுவும் போஸ்ட் போட முடியல. ஸோ பரவாயில்ல, இன்னும் ஒரு சில நாட்களில் இங்கே டைல்ஸ் வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும், திருப்பி வரணும். 3 நாள் இங்கே வேஸ்ட் ஆகும். அதனால தான் நான் மறுபடி பழைய வீட்டுக்கு போயின்னு இருக்கேன். நம்ம ஹெல்மெட் வியூக்கு இப்போ போயிடலாம். ಬಿಟ್ಟು ಹೊರಟು ಬಂದರೆ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಹೊಂಟು ಮನ ಇಪ್ಪಡು ದೊಡ್ಡ ತೊಗೊರು ಅಂತ ಉಂಟಾಮು. ನಾವೀಗ ದೊಡ್ಡ ತೊಗೊರು ಹತ್ರ ಇದ್ದೀವಿ. ಬ್ಲಾಕು ಅಂತ ಎಲ್ಲ ಲ್ಯಾಂಗ್ವೇಜು ಪೇಸುವ ಬೇಜಾರು பண்ணிக்காதீங்க. நம்ம 4 சேனல் வச்சுருக்கிறதால 4 வாட்டி நான் பேச முடியாது. பேசணும் ஆக்சுவலி, ஆனால் செப்பரேட்டாக ரெக்கார்ட் பண்ணோன்னா கடுப்பாயிடும். నేను తెలుగు, తమిళ్ అండ్ ఇంగ్లీష్, కన్నడ, ఆల్ లాంగ్వేజ్ ఐ విల్ స్పీక్ బికాజ్ ఐ హ్యావ్ 4 channels. I blog in all the 4 channels. So you may hear lots of language but don't mind, bear with me. I'm going to post this video as a raw. Let's see how this video comes, whether you like it or not. Let me know. I don't know how is the view. I'll just switch it to super view. How is the wind? Nice, guys. Cool. Okay, police will be there. I need to be careful. இப்போது நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? அப்படின்னு சொல்லணுன்னா எலக்ட்ரானிக் சிட்டியிலேருந்து மார்க்கெட் KR மார்க்கெட்டை நோக்கி பயணம். நாம் இப்போ போயிருக்கிறது பாப்புஜி நகர். அங்கே தான் என் வீடு இருக்குது, பழைய வீடு. இப்போது ஷிஃப்டாயின்னு இருக்கும், தெரியும் உங்களுக்கு, முன்னாடி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதெல்லாம் எடுத்துடுவோம். சரியாக பேசலன்னா நான் எடுத்துடுவேன் பாஸ், அதெல்லாம் கட்ட மாட்டேன். பாத்தியா தலைவர் எப்படி வர்றாரு? ஆக்சுவலி இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் ட்ரைவுன்னு நினைக்கிறேன். சரி, லாங்காக ட்ராவல் பண்ணுறோம், ஒரு விளாகாக போட்டுடலான்னு எடுத்தேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் vlogging this. I don't like it. Go for a music, guys. This is Madiwala Sante here. நாம இப்போ டைரி சர்க்கிள் ஆண்ட வந்துட்டோம். இங்கே இன்னும் இந்த பக்கம் வேலை ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. யூனிவர்சிட்டி before I used to stay here only. We need to go for this side. If anyone watching this video from Nimhans, just give me a like that I was been here for more than 20 years. I was been in Nimhans quarters. ಅನ್ನ ಅಲ್ಲಿ ವಸೂಲು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಫೈನ್ನ. ಏನು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಯ್ತಾ? ಪುಲ್ಲಿಂಗೋ ಪುಲ್ಲಿಂಗೋ ಇರ್ಕ್ರಾಂಗೋ. ಬೆಂಗಳೂರಿನಾವೇ ಟ್ರಾಫಿಕ್ தான். ஆனால் அது இல்லைன்னா எப்படி பெங்களூர் ஆகிடும்? நம்ம ஜனத்தொகை தான் நம்மளுடைய பலமே. ஆனால் தமிழ்நாடு அளவு ஜனத்தொகை இல்லை இங்கே. பட் ஆனால் இங்கே இருக்கிற ரோட்ஸ் தான். சே, ரெட் சிக்னல் பார்த்து அப்படியே வந்துட்டேன். இட்ஸ் மை பிளண்டர். நீங்கள் யாராவது ட்ராவல் பண்ணும்போது டிராஃபிக் ரூல்ஸை மதித்து பண்ணுங்கள். அப்போனா நான் மதிக்கலையாடான்னு கேட்காதீங்க. இட்ஸ் ஆக்சிடெண்ட் அப்படி தான் சொல்ல முடியும். யூஷுவலாக எப்போவுமே டிராஃபிக் சிக்னலில் உஷாராக தான் இருப்பேன். ஏன்னா வீட்டுக்கு லெட்ரு வந்துடும், ஃபைனு. எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது. யூஸ்வலி போலீஸ் எப்பாச்சும் பிடிச்சானா வசூல் பண்ணாமல் விட மாட்டாங்க. பழைய ஃபைன்ஸ் எல்லாம் பிடிச்சி கிளியர் பண்ணி பழைய கடனெல்லாம் தீர்த்துட்டு தான் அனுப்புவாங்க. போன வாரம் கூட ஒரு வாட்டி செக் பண்ணேன், எந்த ஃபைன்ஸும் இல்லை. ஆனால் இனிமேல் வந்தால் இப்போ ஆனது தான். லால்பாக் லெஃப்ட் சைடெல்லாம் லால்பாக்கு. இந்த சிக்னல் ஆண்ட மட்டும் நம்ம பேசக்கூடாது கொஞ்சம் நேரம், ஏன்னா லைட்டாக அப்படியே மிஸ் ஆகுது. ஐ நோ ஹவு டு கரெக்ட் இட். ಇವಾಗ ಟ್ರಾಫಿಕ್ ಸಿಗ್ನಲಲ್ಲೇ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಪ್ಲೀಸ್ ಫಾಲೋ ಟ್ರಾಫಿಕ್ ರೂಲ್ಸ್. If you haven't seen Bangalore KR Market flyover in a GoPro view, this is a view for you. இந்த வீடியோவை இப்படியே ராவாக போட போகிறேன் பாருங்கள். மார்க்கெட் எப்படி இருக்குது, மார்க்கெட் ஃப்ளைஓவர் மேலே போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஹெவி டிராஃபிக் கீழே போயிருந்தான், ரோடு கூட நல்லா இல்லை. இது இருக்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம். ரொம்ப வருஷம் முன்னாடியே போட்டாங்க. பெங்களூரில் கோப்ரோ மேக்ஸ் லென்ஸ் மாடு வியூவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்க. எச்சாச்சா அவருக்கு தலைவர் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலையே. ஓகே, பெங்களூரில் மேக்ஸ் லென்ஸ் மாடு வியூவில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. உங்களில் யாராவது பெங்களூரில் இருந்து இந்த வ்ளாகை பார்த்துன்னு இருந்தால் நான் பெங்களூர்ல இருக்குிறதுக்காக ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா பெங்களூர்ல இருந்துன ஒரு தமிழ் vlogger இருக்கான்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ணனும். தமிழ் language யூஸ் பண்ற எல்லாரும் என்ன சப்போர்ட் பண்ணனும். என்னோட எஃபோர்ட்டை ரெகக்னைஸ் பண்ணுங்க. நான் போகும்போது அவ்வளோ படிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. நான் ஃபோக்கஸ் பண்ணோம் படிக்கிறது. அதை படிக்க நான் ஃபோக்கஸ் பண்ணி ரோட்டில் எங்கேயாச்சும் விட்டேன்னா நல்லா இருக்காது. அது என்ன ஃப்ளைஓவர்னு போர்டில் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். வந்துட்டோம் இப்போ மைசூர் ரோடுக்கு. Guys, I am going to end this vlog here. Please like, comment, subscribe to my channel. See you in another video. Bye.